إن خفتم ألا تعدلوا فواحدة فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا صدق الله العظيم. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் வேண்டுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அந்த அனாதை பெண்களை திருமணம் முடித்து அவர்களிடம் நேர்மையாக நடக்க முடியாது என்று நீங்கள் அஞ்சினால், ஃபன்கிஹு, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், மா தாபலக்கும் மினன் நிசாய், நீங்கள் விரும்பிய பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். மசனா இரண்டு இரண்டாகவோ, வசுலாச மும்மூன்றாகவோ, ஒரு பாழ நான்கு நான்காகவோ திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஃபயின் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன், அவர்களிடத்தில் நீதியாக நடக்க முடியாது என்று நீங்கள் அஞ்சினால், அவுமா மலக்கத் ஐமான், அவ்வாறு அஞ்சினால், ஃபவாஹிதத்தன், ஒரு பெண்ணையே நீங்கள் மணந்து கொள்ளுங்கள், ஒன்றையே போதுமாக்கிக் கொள்ளுங்கள், அவுமா மலக்கத் ஐமானுக்கும், அல்லது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அந்த பெண்களை நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள். தாலிக்கு அதுனா அல்லா தவுரு, இவ்வாறு நீங்கள் நடப்பதிருக்கிறதே, நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, இறை நெருக்கத்தை சமீபமாக்கிக் கொள்வதற்கு இதுதான் சிறந்த வழியாகும். சூரத்துன் நிசா வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த உபதேசத்தை செய்கிறான். யதீமான பெண்களை திருமணம் முடித்தால் அவர்களிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறித்து காட்டுகிறான். பொதுவாக யதீம்களை பராமரிக்கக்கூடியவர்கள் அந்த பெண்களை திருமணம் முடிக்கும் பொழுது அந்த யதீம்களுக்கு கேட்பாரற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். யதீம் என்று சொன்னால் அவர் தான் வளர்த்தார், அவர்கள் வளர்த்த அந்த பெண்ணை அவர்களே திருமணம் முடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பெண்கள் விஷயத்தில் நீதியாக நடப்பதற்குண்டான சாத்தியங்கள் மிக மிக குறைவு. அவர்களை என்ன வேண்டுமானாலும் இவங்க செய்யலாம், அவர்களை எப்படி தண்டித்தாலும் கேட்பார் இல்லை. அவங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டார், என்ன அவங்களது பராமரிப்புகள் எப்படி வைத்து கொண்டார், எப்படி அந்த பெண்களிடத்திலே நடந்து கொண்டார், யாரும் கேட்க போகிறதில்லை. அதனால் அந்த பெண்களிடத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம். அவர்களிடத்திலே நீதியாக நடக்க முடிந்தால் மட்டுமே, நேர்மையாக நடக்க முடிந்தால் மட்டுமே அவர்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள், இல்லாவிட்டால் வேறு பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொதுவாக திருமண உறவு இருக்கிறது, இந்த உறவு என்பது இருவரும் விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று, இருவரும் விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறை. ஃபன்கிஹு, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா உத்தரவிடுகிறான். திருமணம் முடிப்பதனுடைய உத்தரவு இந்த வசனத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஃபன்கிஹு, தொழுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள் என்றெல்லாம் உத்தரவிடக்கூடிய ரப்புல் ஆலமீன் திருமணம் முடிப்பதையும் ஒரு உத்தரவாக, ஒரு ஏவல் வினையாக நமக்கு சொல்லி நம்மீது இதை திருமணம் முடிப்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இதை ஒரு கட்டளையாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். மா தாபலக்கும் மினன் நிசாய், நீங்கள் விரும்பின பெண்ணை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கணும். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இருந்தால் அந்த ஆண் விரும்பலாம், விரும்பி அவர்கள் விரும்பி திருமணம் முடிப்பது அது சிறந்தது என்பதை இந்த வசனத்திலே சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்ப பெண்கள் அவங்க ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டால், அதற்கும் அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசாவினுடைய 19வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுவான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிசா கர்ஹா,
நீங்க அந்த பெண்களை நிர்பந்தமா வற்புறுத்தி நீங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஆடவனையும் திருமணம் முடிச்சு வைக்காதீங்க. பெண்களுக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலே, மணாளரை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலே அவர்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். கட்டாயப்படுத்தி நீங்க திருமணம் முடிச்சு வைக்க கூடாது என்று 19வது வசனத்திலே சூரத்துல் நிசாவிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப விரும்பிய பெண்ணை திருமணம் முடிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதிலும் இப்போ அநாத பெண்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு சுயமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போகலாம். அதிகாரத்தின் காரணமாக வளர்த்தவங்களே திருமணம் முடிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு மாற்று கருத்து பேச முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்துக்குங்க. வைனஹிஃப்தும் அல்லா துக்ஸித்து ஃபில் யதாமா, அநாதை பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால், திருமணம் முடித்தால் அவர்களிடத்தில் நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தால், நீங்கள் விரும்பின பெண்ணை மற்ற பெண்களை நீங்கள் திருமணம் முடிச்சுக்குங்க. அந்த பெண்கள் மசனா இரண்டு இரண்டாகவோ, சுலாச மும்மூன்றாகவோ, ஒரு பாழ நான்கு நான்காகவோ நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இதை பெரிதுபடுத்தி பேசப்படுகிறது. இந்த இஸ்லாத்தில் ரெண்டு ரெண்டா மூணு மூணா நாலு நாளா திருமணம் முடிச்சுக்கங்கன்னு அனுமதி இருக்கு. இது பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கொடுமை என்று சித்தரித்து பேசுகிறார்கள். ஆனால் விஷயம் அவ்வாறல்ல. இரண்டு இரண்டாக மும்மூன்றாக நான்கு நான்காக என்ற இந்த வார்த்தையை பார்த்தால், இரண்டு இரண்டும் எத்தனை, ரெண்டு ரெண்டும் நாலு, மூணு மூணும் ஆறு, ரெண்டு ரெண்டும் நாலு, மூன்று மூன்றும் ஆறு, ஆறு நாளும் பத்து, இன்னும் ஒரு நாலு நாளா எட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கண்டா, 18 பெண்களை திருமணம் முடிப்பதற்கு மொத்த டோட்டல் பார்த்தா இரண்டு இரண்டாக மும்மூன்றாக நான்கு நான்காக நீங்கள் திருமணம் முடிச்சுக்கோங்கன்னு சொன்னால், அப்போ இந்த மூணையும் அமல் செய்ய ஆரம்பிச்சுட்டா 18 பொம்பளை வரைக்கும் திருமணம் முடிக்கலாம். உங்களுக்கு இஸ்லாத்தில் பெண்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை, இந்த ஆண் சமுதாயம் அந்த பெண்கள் மீது இவ்வளவு பெண்களை திருமணம் முடிக்கலாம் என்ற இந்த உத்தரவு இருக்குதே, இது சரியான உத்தரவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வாதத்தையும் பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அதுவல்ல. இரண்டு இரண்டுனா ரெண்டு தான், மூன்று மூணுனா மூணு தான், நான்கு நான்குனா நாலு தான். நாலுக்கு மேலே இந்த இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. நான்கு பெண்கள் வரை அனுமதி இருக்கிறது. இப்போ இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட காலத்தையும் நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபியர்களிடத்திலே, மக்கா மாநகரத்திலே, மதினாவிலே, அந்த அரபகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த அரபிகள் எப்படி நடந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், கணக்கு வழக்கு இல்லாத பெண்களுடைய தொடர்பு, கணக்கு வழக்கே கிடையாது. திருமணம் முடித்தாலும் கூட நாளுக்கு மேலே, அஞ்சு ஆறு சில பேர்த்துக்கு 15 வரைக்கும் இருந்துச்சு. சில நேரத்தில் 15 பெண்கள் வரை திருமணம் முடித்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் அவங்கள மட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான். அந்த உத்தரவு தான் இது, அந்த உத்தரவு தான் இது. நீங்கள் இரண்டாக முடிச்சுக்குங்க, மூணாக முடிச்சுக்குங்க, நாலாக முடிச்சுக்குங்கன்னு சொன்னால் அந்த நாளுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாங்க என்பது தான். ஒரு சஹாபி வந்தார், ரசூலுல்லாவிடத்திலே இஸ்லாத்தை தழுவுவதற்காக வேண்டி வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லா, நான் இஸ்லாத்தை தழுவணும், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு எடுக்குது, இஸ்லாத்திற்குள் வருவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னான்னு கேட்டாங்க. இல்லை, நான் கல்யாணம் முடிச்சுட்டா என்னுடைய மனைவியை யாரையாவது நான் தலாக் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமோன்னு பயப்படுறேன் அப்படின்னு கேட்டார். அப்போ நீங்கள் எத்தனை பேர்த்த கல்யாணம் முடிச்சிருக்கீங்கன்னு ரசூலா கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் 5 பெண்களை திருமணம் முடிச்சிருக்கிறேன்னு சொன்னார். அப்போ அதில் ஒருத்தரை மட்டும் நீ தலாக்கு விட்டு, ஒருத்தரை விவாகரத்து செஞ்சுட்டு நாலு பேர்த்த நீ வச்சுக்கலாம், நாலு பேருடன் நீ வாழலாம் என்று அந்த சஹாபிக்கு அனுமதி அளித்ததின் பேரில் அவர் ஒருவரை தலாக்கு விட்டு நாலு பேர்த்த வச்சு அவர் வாழ்ந்தார், அவர் இஸ்லாத்துக்குள் வந்துட்டார். இப்படி பல சம்பவங்கள் இருக்கிறது, பல விஷயங்கள் ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோம். அதிகமான பெண்களை திருமணம் முடித்து அவர்களுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய சூழ்நிலை அரபியர்களிடத்திலே இருந்தது. அப்போ இந்த விஷயத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது, விரிவுரைகளை பார்க்கும் பொழுது, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு சஹாபி போய் கேட்டார், நீங்கள் அனாதை பெண்களை திருமணம் முடித்தால் அவர்களிடத்தில் நீதியாக நடக்க முடியாது என்று நீங்கள் அஞ்சினால், நீங்கள் விரும்பின பொண்ணை திருமணம் முடிச்சுக்குங்கன்னு சொல்லப்படுது, இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன? நீங்கள் அவங்கள நீதியாக நேர்மையாக நடக்க முடியாதுன்னு சொன்னால் விரும்பின பொண்ணை திருமணம் முடிச்சுங்கன்னா என்ன அர்த்தம் என்று கேட்ட பொழுது ஆயிஷா நாயகி அழகான விளக்கம் சொன்னார்கள்.
இது யதீமான பெண்கள் குறித்து பேசப்பட்ட விஷயமாகும். யதீமான பெண்கள் குறித்து பேசப்பட்ட விஷயமாகும். ஒருத்தர் ஒரு யதீமான பெண்ணை வளர்த்தாரு, அந்த பெண்ணுடைய சொத்துக்களை எல்லாம் அவர் பராமரித்து கொண்டிருந்தார். அப்ப கடைசியா பார்த்தாரு அந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, வயது வந்த அந்த பெண் அந்த வீட்டில் தான் இருக்குது. அந்த பெண்ணை தவறா அவர் நடத்தினா நடத்தலாம், திருமணம் முடிக்காமலேயே தவறான முறையிலே அந்த பெண் பெண்ணிடத்திலே நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த பெண்களை நீங்கள் திருமணம் முடிச்சு வாழ்றதுதான் ஹலால், திருமணம் முடிக்காம வாழ்றது ஹராமு. இப்ப அந்த பெண் வயதுக்கு வந்ததற்கு பின்னாடி இவளை நம்மளே திருமணம் முடிச்சுக்கிட்டா என்ன? இப்ப சொத்து பத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சு போயிடும். இவ்வளவு நல்ல ஆளு, நல்ல ஆள், அழகாக லட்சணமாக இருக்கிறாள், நல்ல கவர்ச்சியா இருக்கிறாள், இந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிட்டா என்ன என்று அந்த வளர்த்த அந்த நபர் விரும்பினால், அவ்வாறு விரும்பும் பொழுது அவருக்கு மற்ற பெண்களுக்கு திருமணம் முடிக்கும் பொழுது எந்த மனக்கொடையை கொடுத்து எந்த மகரை கொடுத்து அவர் திருமணம் முடிப்பாரோ, அதே போன்று மகரை கொடுத்து திருமணம் முடித்து அந்த மற்ற பெண்களிடத்திலே அவர் என்ன உரிமைகளை கொடுத்து ஒரு கண்ணியமான முறையிலே வாழ்க்கை நடத்துவாரோ, அதுபோன்றே எத்தீம்களிடத்திலும் கண்ணியமான முறையிலே வாழ்க்கை நடத்தணும். அப்படி இல்லாம திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி அவர்களை சித்திரவதை செய்வது, அவர்களை மட்டமாக பேசுவது, அவர்களை கேட்பாரில்லை என்று பயம் இல்லாமல் நடந்து கொள்வது, அவர்களிடத்தில் நடந்து கொள்வது, இதெல்லாம் சரியானதில்லை. உரிய மகர, நல்ல மகர கொடுக்கணும், கண்ணியமான முறையில் அவர்களிடத்தில் வாழ்க்கை நடத்தணும். இன்னும் சொல்ல போனா மற்ற பெண்களுடன் ஒரு தவறான முறையிலே ஏதாவது சண்டை சித்திரவுகள் நடந்து விட்டால் அவங்க அவருடைய தகப்பனாரோ மாமனோ அண்ணனோ தம்பியோ யாராவது வந்து கேள்வி கேட்பார்கள். இவருக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால இன்னும் அதிக அச்சப்பாட்டுடன் அந்த பெண்களிடத்துல நடந்துக்கிறணும், ரொம்ப மரியாதையா நடத்தணும். அப்படி மரியாதையாக நடத்த முடியவில்லை என்று சூழ்நிலை வரும் என்று பயந்தால் நீங்க மற்ற பெண்ணை திருமணம் முடிக்கிறது தான் சிறந்தது. ஆனா அந்த பெண்ணை விட்டுருங்க, அவருக்கு நல்ல முறையில வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நீங்க திருமணம் முடிச்சு வச்சுட்டு நீங்க விரும்பின பெண்ணை திருமணம் முடிச்சுக்குங்க. அந்த பெண் நீங்க விரும்பினா ரெண்டை முடிச்சுக்கலாம், மூன்றை முடித்துக் கொள்ளலாம், நான்கை முடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அதற்குண்டான உடல் கூறு, அதற்குண்டான வாழ்க்கை செலவினங்கள், சூழ்நிலைகள் நாலு ரெண்டு வரைக்கும் தேவைப்படுது. ஒன்று இருக்கும் பொழுது இரண்டாவது ஒரு பெண் தேவைப்படுகிறாள். இவரிடத்தில் ஏதாவது அசௌகரியங்கள் இருக்கலாம், குழந்தை பெற முடியாத சூழ்நிலை இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இரண்டாவது திருமணத்தை முடிப்பதற்கு உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த வசனத்துடைய கருத்து என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சஹாபிக்கு விளக்கம் சொன்னாங்க. அப்ப பொதுவா இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கிறதே, இது ஆண்களுக்கு வழங்கப்பட்ட, பொதுவாக உலகத்திலே வாழக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகை. இது சலுகைதான தவிர இப்படித்தான் இருக்கணும் என்பதல்ல. ஏனென்றால் இது மனித சமுதாயத்தை சீர் செய்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை. கண்ணாபின்னாடு வாழ்ந்துகிட்டு இருக்காம திருமணம் முடிக்காத உறவுகளை வைத்துக் கொள்வது, ஹராமான உறவுகளை வைத்துக் கொண்டு வாழாமல் திருமணம் முடிச்சு நேர்மையா வாழ்ந்துக்க, நீ வாழக்கூடிய அந்த வாழ்க்கை ஹலாலானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட சட்டம் தான். உதாரணமாக இப்ப ரோட்ல பாக்குறோம் சில இடங்கள்ல இங்கே எச்சில் துப்பாதீர்கள் அல்லது இந்த இடத்துல எச்சில துப்புங்கன்னு ஒரு எச்சில் துப்புவதற்காக வேண்டி ஒரு தொட்டியில ஏற்பாடு செய்து இதுல துப்புங்கன்னு சொன்னா எச்சில் வராத ஒரு ஆளும் போய் துப்பணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு எச்சில் வருகிறதோ எச்சில் துப்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதோ அவங்க போய் துப்புங்கன்னு தான் அர்த்தம். எல்லாம் வேணுங்கிறான்லாம் வந்து துப்பிட்டு போறான்லாம் இந்த வழியில போறவன்லாம் எச்சியை காரி காரி துப்பிட்டு போ என்பது அவசியம் அல்ல. யாருக்கு எச்சில் வருகிறதோ அவர்கள் துப்பணும். இந்த குப்பை தொட்டியில் கொட்டவும், குப்பைகளை இந்த குப்பை தொட்டியில் கொட்டவும்னு சொன்னா குப்பை இல்லாத ஆளும் சேகரிச்சு கொண்டு வந்து கொட்டணுங்கிற அவசியம் இல்லை. யார் குப்பையை கொட்டணுங்கிற நிர்பந்தம் இருக்கிறதோ, குப்பையை கொட்ட வேண்டிய நிர்பந்தம் வந்தா குப்பையை கொட்ட வேண்டிய இடம் இது, இந்த இடத்துல வந்து கொட்டிக்க என்பது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுமதி. இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு இந்த சட்ட இந்த வசனத்தை ஆகும இந்த வசனத்திலே கட்டளையிட்டு இருக்கிறது. நீங்க ஒன்றுக்கு மேல திருமணம் முடிக்கிறதா இருந்தா நீங்க திருமணம் முடிச்சுக்குங்க. எப்படி திருமணம் முடிக்கிறது? அவர்களிடத்தில் நீதியாக நடக்க முடியாது, அந்த அளவுக்கு உடல்ல தாக்கத்தில், அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையினுடைய தேவையும் இல்லை, அவர்களிடத்தில் நீதியாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன், ஒன்றையே போதுமாக்கிக்கிங்க என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ன வச்சு வாழ்றதே பெரிய விஷயம்தான், ஒரு மனைவியோடு வாழ்வதே பெரிய விஷயம்தான். ஏன்னு கேட்டா நம்முடைய உடல் கூறு, நம்முடைய சூழ்நிலைகள், அந்த பெண்களுடைய சூழ்நிலைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், ஒண்ணுக்கு மேல முடிச்சாலே கஷ்டம். ஒன்று மன ரீதியா பெரிய ஒரு மனைவியாதிக்கு ஆளாயிருமா,
ரெண்டாவது ரெண்டை வச்சு தாக்குப்பிடிக்கிறது, உடல் ரீதியாக தாக்குப்பிடிக்கிறது பெரிய கஷ்டம். இது அல்லாமல் குடும்ப உறவுகளிலே ஏற்படக்கூடிய சிதைவுகள், அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனோநிலை, அது ரெண்டாவதுன்னு ஒரு சப்ஜெக்ட் போகும்பொழுது பெரிய கலகம் உண்டாயிடும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நிம்மதியான வாழ்க்கை, இலைகா திருமணம் முடிக்கிறது எதுக்கு, நிம்மதியா வாழ்றதுக்கு தான். நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் அந்த ஒரு ஒன்றை கொண்டு போதுமாக்கி கொள்ளும் பொழுதுதான் அவர்களத்தில் நீதியாக நடக்க முடியாதுன்னு பயந்தான்னு சொன்னா, இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம்னு சொன்னா, முதல் மனைவிக்கு என்னென்ன உரிமை எல்லாம் கொடுக்குறியோ அத்தனை உரிமையும் கொடுக்கணும். இவளுக்கு ஒரு நாள்னா அவளுக்கு ஒரு நாள், இவளுக்கு என்ன ரேஞ்சில் ஒரு புடவை எடுக்கிறாயோ அதே ரேஞ்சில் ஒரு புடவை எடுக்கணும். இவள்கிட்ட எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறியோ அதே அளவுக்கு பாசம் வச்சிருக்கணும். நிறுத்த மாதிரி இந்த முள்ளு அந்த பக்கம் இந்த பக்கம் நகரக்கூடாது. ஒரே நிலையில் இருவரிடத்திலும் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ள முடியும் என்ற சூழ்நிலையில் இருந்தால் ஒழிய இந்த மூன்றாம் இரண்டாவது கட்டத்துக்கு நீங்க போகவே கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போகவே கூடாது என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்கிறது. இதன்படி நாம் விளங்கி அமல் செய்வதற்கு, இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நல்லருள் வழங்குவானாக.